तंत्रं सात्वतमाचष्टे निष्कर्म्यं कर्मणां जपः अथसो ततः अष्टमसंध्यायां कर्मणेषु द्वादशो भवितारिक्ये ससः नाम्ना कल्कि जगत्पतिः अवताराक्षसिंखेजाः हरेः सप्तनिधे द्विजाः अनुदेव विदो ह्याद्याः सर्वे विष्णुकला स्मृताः तस्मात् सर्गादयो जादाः सम्पूज्याश्च व्रतादिना पुराणं कारुणं व्यासः पुरासो मे प्रवेदितम्। மேலும் சனகர் சனந்தனர் முதலிய முனிவர்கள் வாயிலாக நிவர்த்தி லட்சணம் என்று சொல்லக்கூடியதான பிற பயனை அடையக்கூடியதான வழியை பகவான் காண்பித்தார். இவை இரண்டுக்கும் தான் தர்மம் என்று பெயர். தர்மத்தை இரண்டு விதமாக பிரித்திருக்கிறார், பிரவர்த்தி லட்சணம் நிவர்த்தி லட்சணம். அதாவது நமது கடமைகள் பிறவி பயனை அடைவு, இவை இரண்டுக்கும் தான் தர்மம் என்று பெயர். அப்படி இரண்டு விதமாக நமக்கு காண்பித்து இந்த இரண்டையும் கொண்டு நாம் மிகவும் அரிதான இந்த மனித பிறவியை பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம். ஏனென்று சொன்னால் மனித பிறவி என்பது கிடைக்காத ஒரு பிறவி. ஏன்? அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. அதாவது நாம் எத்தனை வருட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறோமோ அத்தனை வருட காலம் வாழக்கூடிய திறன் மனிதனுக்கு மாத்திரமே உண்டு. மேலும் அடுத்த பிறவி என்ன பிறவியை எடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறோமோ அதுபோல பிறவியை எடுக்கக்கூடியதான திறனும் மனிதனுக்கு மாத்திரமே உண்டு. அடுத்த பிறவியே இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய சக்தியும் மனிதனுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆகையினாலேதான் அவ்வை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று உயர்வாக காண்பித்திருக்கிறார். அப்படி அரிதான பிறவியை நாம் எடுத்ததினாலே இதை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு நம் முனிவர்கள் மறை என்று ஒன்றை ஆக்கிருக்கிறது வேதம் என்று சொல்றோம். இந்த வேதம் என்கிறதை வைத்துக் கொண்டு நாம் இந்த பிறவியை பயனுள்ளதாக ஆக்கிக்க வேண்டும். பயனுள்ளதாக ஆக்கிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் சில லட்சியங்களோடு வாழ. இப்ப நம்முடைய லட்சியம் என்ன என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்னு சொல்லுவோம். ஒருவரை கேட்டால் நான் ஒரு 10 கோடி ரூபாய் சேர்க்கணும் சார், அதுதான் எனக்கு லட்சியம் என்று சொல்பவர்கள் உண்டு. இன்னும் சில பேர் 100 வருஷ காலம் வாழணும், எந்த நோயினுடையும் இல்லாமல் 100 வருஷ காலம் வாழணும், அதுதான் எனது லட்சியம் என்று சொல்பவர்கள் உண்டு. அல்லது ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்பவர்கள். ஆனால் இதெல்லாம் லட்சியமா அலட்சியமா என்று நமக்கு தெரியாது. என்பதனாலேதான் வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேதத்திற்கு தாயா என்று பெயர், வேத மாதா என்று சொல்றோம். மாதான்னு தாயா, தாயார்னு ஏன் வேதத்தை சொல்கிறோம் என்றால் தகப்பனை அறிமுகப்படுத்துவதே தாயார் தான். தாயார் நமக்கு தகப்பன் யாருன்னு சொல்லலைன்னா நமக்கு தகப்பன் யாருன்னு நமக்கு தெரியாது. இதோ அப்பா வர இருக்கார், அப்பா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு தகப்பனையை அறிமுகப்படுத்துபவளே தாயார் தான். அப்படி நமக்கு இந்த உலகத்தில் அனைத்தையுமே நமக்கு அறிமுகப்படுத்துபவள் நமது தாயார் என்பதனாலேதான்
வேதத்திற்கும் தாயார் என்று சொல்கிறோம். ஏன்னா நமக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுப்பது வேதம். வேத மாதா, ஐந்து பொருட்களை நாம் தாயாராக பார்க்க வேண்டும் என்று புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது. அதாவது நம்மை 10 மாதம் வயிற்றில் சுமந்து நம்மை பெற்றவனுக்கு தாயார் என்று பெயர். நாம் பிறந்தது முதல் நாம் இறக்கும் வரை நமக்கு விடாமல் தொடர்ந்து பால் கொடுக்கக்கூடியதான பசுக்களை தாயார் என்று சொல்லியிருக்கோம், கோமாதா என்று சொல்றோம். அதேபோல் நமக்கு இந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை கொடுக்கக்கூடிய பூமிக்கும் தாயார் என்று பெயர், பூமி பூமி மாதா என்று சொல்றோம். நான்காவது, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான ஆச்சாரியன், ஆசானுக்கு தாயார் என்று பெயர். ஏன்னா இது நல்லது இது கெட்டதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பவர் டீச்சர் தான், வாத்தியார், அவரையும் தாயார் என்று சொல்லியிருக்கோம். ஐந்தாவது, வேதத்துக்கு தாயார் என்று பெயர். ஏன்னா நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழி சொல்லிக் கொடுக்கிறது, வாழ்க்கையின் முறையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, வாழ்ந்த பிறகும் நமக்கு கூட வர்றது, அனைத்தும் வேதமாக இருப்பதனாலேதான் வேதத்திற்கு தாயார் என்று பெயர். அப்படி இது ஐந்தையும் நாம் தினமும் காலை எழுந்தவுடனே இந்த 5 பெயரையும் நாம் நினைச்சு பார்க்கணும். எழுந்தவுடனே இது 5 பெயர்களையும் நினைக்கணும். பூமியை நினைக்கணும், நம்மை பெற்றெடுத்த தாயாரை நினைத்து பார்க்கணும், பால் கொடுக்கக்கூடிய பசுக்களை நினைத்து பார்க்கணும், நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை நினைத்து பார்க்கணும், வேதத்தை நினைக்கணும். இந்த 5 பெயர்களையும் நாம் நினைக்கணும். இந்த 5 பெயருடைய உதவியும் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த 5 பெயர்களுக்குள் முக்கியமானது வேதம் என்கிறது புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது. வேதம் அப்படின்னா ஒளிரூபமாக ஒளிமயமாக இருப்பதுதான் வேதம் என்று பெயர். 4 பகுதிகளாக வேதம் இருக்கு. வேதம்னா நாம் என்ன நினைக்கிறோம்னா அது ஒரு மொழி, அது ஒரு சம்ஸ்கிருதம் என்கிற மொழியில் அமைந்துள்ளது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, வேதம் என்கிறது ஒரு மொழி கிடையாது, மொழிக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒளி தான் வேதம் என்கிறது. வேதத்தில் உள்ள இருக்கக்கூடியதான பீஜ அக்ஷரங்கள் மந்திரங்கள் எல்லாம் அர்த்தம் சொல்ல முடியாது, அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஓம் நமோ நாராயணாயா என்றுதான் அர்த்தம். அது ஒளிமய ஒளி ரூபமாக இருப்பது. அந்த வேதத்தை 4 பகுதிகளாக நமக்கு பிரித்து காண்பிக்கிறது. முதல்ல சம்ஹிதா என்ற பெயர், சம்ஹிதான்னா மந்திரபாகம் என்ற பெயர், வேத அக்ஷரங்களாக உடையது. நாம் உபயோகிக்கக்கூடியதான பொருட்களை உயிர் உள்ளதாக ஆக்குவது, நாம் இருக்கும் இடத்தை நல்ல சூழலாக ஆக்குவது இந்த வேத அக்ஷரங்கள், அதற்கு மந்திரம் என்று பெயர். இரண்டாவது பிராமணம் என்று பெயர். இந்த வேத அக்ஷரங்களை எப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற முறையை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த வேத அக்ஷரங்களை எப்படி எங்கு எப்பொழுது யார் உபயோகிக்க வேண்டும் என்கிற முறையை நமக்கு காண்பிக்கிறது பிராமணம் என்கிற பகுதி. மூன்றாவது பகுதி ஆரண்யகம் என்று பெயர். இந்த வேத அக்ஷரங்களை சொல்வதற்கு நமக்கு சில தகுதிகள் வேண்டும். அந்த தகுதியை நமக்கு ஏற்படுத்துவது இந்த ஆரண்யகம் என்கிற பகுதி. எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஸ்கூலுக்கு நாம் ஒரு குழந்தையை அனுப்பினால் கூட அந்த குழந்தைக்கு என்ற சில ட்ரெஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ் போட்டுக்கொண்டுதான் ஸ்கூலுக்கு போகணும், இந்த புஸ்தகங்களை எடுத்துட்டு போகணும், இத்தனை டயத்துக்கு போகணும், இந்த கட்டுப்பாடுகள் இருக்கு. இது போல் இந்த பீஜ அக்ஷரங்களை சொல்வதற்கு கட்டுப்பாடுகளை நமக்கு சொல்வது ஆரண்யகம் என்கிற பகுதி. நான்காவது உபனிஷத் என்கிற பகுதி, அதாவது பிறவி பயனை இந்த பீஜ அக்ஷரங்களை கொண்டும் நாம் செய்யக்கூடியதான செயல்கள் காரியங்களைக் கொண்டும் நாம் எப்படி பிறவி பயனை அடைவது என்கிற வழியை நமக்கு காண்பிப்பது உபனிஷத் என்கிற பகுதி. இப்படி 4 பகுதிகளாக ஒவ்வொரு வேதமும் இருக்கு.
அப்படி இந்த வேதத்தை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். ஆனால் முழு வேதத்தை தெரிந்து கொள்வது என்பது சாத்தியமில்லை. ஒரு புருஷனுடைய ஆயுசில தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அந்த முழு வேதமும் நமக்கு வேணும். அப்போ எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதற்காகத்தான் நமக்கு முனிவர்கள் புராணங்கள் என்கிற ஒரு பகுதியை நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறது. இந்த புராணங்கள் அனைத்தும் என்ன செய்கிறது அப்படின்னா, வேதம் நமக்கு என்னென்னலாம் வீத அக்ஷரங்களை சொல்கிறதோ, என்னென்ன கட்டுப்பாடுகளை நமக்கு வேதம் காண்பிக்கிறதோ, அதையெல்லாம் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது இந்த புராணம். வேதத்தை சொல்வதானால் அதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. எல்லோரும் எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் சொல்ல முடியாது வீத அக்ஷரங்கள். இது எது மாதிரி அப்படின்னா, அசிதாராவலேகனம் அப்படின்னு முனிவர்கள் காண்பிச்சிருக்காங்க. அசிதாராவலேகனம்னா ஒரு தேன் இருக்கு ஒரு பாட்டில். இந்த தேன் என்கிறது ஒரு நல்ல உணவுப் பொருள். தேன் தினமும் சாப்பிட்டால் நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், ஜீரண சக்தியை உண்டு பண்ணக்கூடியது தேன் என்கிற பொருள். நிறைய மருந்துகள் சாப்பிடுறதுக்கு தேன்கிறது கட்டாயம் நமக்கு வேணும். ஆனால் அந்த தேனை சாப்பிடுறதுக்கு ஸ்பூனா எது இருக்கு அப்படின்னா, அசீர் ரொம்ப ஷார்ப்பான ஒரு கத்தி பிளேடு இருக்கு. இந்த பிளேடுனால தேனை எடுத்து நாக்குல தடவிக்கணும். அது எவ்வளவு கஷ்டம். அந்த தேன்ல நான் பிளேடு தோச்சி அப்படி நாக்கில் வச்சுக்கணும். நாக்கில் படாமல் தேன் மாத்திரம் நாக்கில் ஒட்டணும், அப்படி சாப்பிடணும். அப்படின்னா எவ்வளவு கட்டுப்பாடு வேணும், எவ்வளவு ஜாக்கிரதையா செய்யணும். அது மாதிரிதான் வேத மந்திரங்களை சொல்வது அப்படின்னு சொல்லப்படும். அப்படியே சாப்பிடுவானே அப்படின்னு கஷ்டப்பட்டு ஏன் தேனை சாப்பிடுவானே அப்படின்னா, தேன்கிற பொருள் இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய மருந்துகள் கிடையாது, நமக்கு நல்ல உணவுப் பொருள் கிடைக்காது. அந்த தேனை எடுக்கிறது நமக்கு சீசா பாட்டில போட்டு வந்துடுறது, அதனால நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. நாம் அழகா ஸ்பூனை எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் அந்த தேனை எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தேனை எடுக்கிறவரை கேட்டா தெரியும். உடம்பு பூரா துணியை சுற்றின்னு மேலே ஏறி அந்த தேனீக்கெல்லாம் கொட்டும், உடம்புல கடிக்கும். அவ்வளவையும் பொறுத்து கொண்டு அந்த தேனை நமக்கு எடுத்து கொடுக்குறேன். அப்படி சீசா பாட்டில கொடுத்துடா, நாம் சுலபமாக அதை சாப்பிடுவோம். அதுபோலதான் முனிவர்கள் வேத மந்திரங்களை சொல்வது என்பது ரொம்ப கஷ்டம். அது அனைவராலும் சாத்தியமில்லை என்பதாலேதான் அந்த வேத மந்திரம் நமக்கு சொல்லக்கூடியதான அனைத்து பலன்களையும் புராணம் என்கிற ஒரு சுலபமான வழியில நமக்கு வித்து காண்பிச்சிருக்கார் நம்முடைய முனிவர்கள். அதனாலேதான் நாம் ஒவ்வொருவரும் முனிவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நாம் பெருமையாக சொல்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரம் சொல்றோம். அந்த கோத்திரம் என்பது யாருன்னா, நம் முன்னோர்கள இருக்கக்கூடியதான ஒரு முனிவர்கள் பெயர். அந்த முனிவருடைய வம்சத்திலேதான் நாம் அனைவரும் வரோம். அந்த முனிவருக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி நமக்கும் இருக்கு என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அந்த முனிவர்கள் தான் நமக்கு புராணங்கள் வாயிலாக வேதம் நமக்கு சொல்லக்கூடியதான அனைத்து பீஜ அக்ஷரங்களையும் அனைத்து பயன்களையும் பெறுவதற்கான வழியையும் காண்பிக்கிறது புராணம். புராணங்களுக்கு காந்தா சம்மிதம் என்று பெயர். வேதத்துக்கு பிரபு சம்மிதம் என்று பெயர். பிரபு சம்மிதம் அப்படின்னா ராஜாவினுடைய உத்தரவு. அரசன் ஒரு கட்டளையை இட்டால் அதை அப்படியே செய்யணும், ஏன் என்று கேட்கக்கூடாது. அதுபோலதான் வேதம் நமக்கு ஒரு கட்டளை இட்டால் அதை அப்படியே நாம் செய்யணும், ஏன் என்று கேட்கக்கூடாது. இப்ப வேதம் சத்தியம் வதா என்று வேதம் சொல்றது. எப்பொழுதும் உண்மையையே பேச வேண்டும் அப்படின்னு காண்பிக்கிறது. அவ்வளவுதான் வேதம் சொல்லணும். உண்மை என்றால் என்ன, அதை எப்படி சொல்லணும் என்கிற விவரங்களை வேதம் நமக்கு காட்டாது. உலகத்திலேயே ஆபீஸுக்கு போறவர்களுக்கெல்லாம் ஒரு ரூல் இருக்கு, டை போட்டு தான் ஆபீஸுக்கு போகணும் என்கிற ஒரு ரூல் இருக்கு. ஆனா அந்த டைங்கிறது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, எதுக்குமே யூஸ் ஆகுது. ஒரு கை காலுக்குள்ள தொடச்சுக்க முடியாது, ஒரு சளி வந்தா கூட தொடச்சுக்க முடியாது. ஒரு சின்ன பிட்டு துணி 1.5 இன்ச்சுக்கு தொங்கறது, அது போட்டுன்னு போகணும்னு ரூல் இருக்கு, நாம போட்டுக்கிறோம். ஏன்னு கேட்கக்கூடாது, எனக்கு இந்த டைங்கிறது எதுக்குமே யூஸ் ஆகுது சார், நாளையிலிருந்து நான் போட்டுக்கலன்னு சொன்னா வேலை போயிடும்.
அதுபோலதான் வேதம் நமக்கு ஒண்ணு சொன்னா அதை அப்படியே செய்யும். ஏன் என்று கேட்டா, எப்படி நமக்கு கை எதிர்ப்புன்னு கேட்பதனாலே வேலை போறதோ, அது மாதிரி வேதத்திடத்துல நாம் கேள்வி கேட்டா அதனால நமக்கு கெட்ட பயன் ஏற்படும். அதனால் இருந்தாலும் அந்த கேள்வி நமக்கு இருக்கும். இதற்குதான் நமக்கு புராணங்கள் வெளிச்சம். புராணங்களுக்கு காந்தா சம்மிதம் என்று பெயர். காந்தா சம்மிதம் என்றால் மனைவி கணவனுக்கு சொல்றது மாதிரி சொல்லும். இப்ப டை விஷயத்தையே எடுத்துட்டா, நாம் இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வரோம், மனைவியின் இடத்துல சொல்றோம், எனக்கு இந்த டைங்கிறது எதுக்குமே யூஸ் ஆகல, நான் நாளையிலிருந்து டை போட்டு போறதா இல்லை அப்படின்னு சொன்ன மனைவிக்கு தெரியும். எப்படி சொன்னா இவன் கேட்பான் அப்படின்னு தெரியும். அவ சொல்லுவா, நான் உங்க முத முதல்ல பார்க்கும்போது டை போட்டுன்னு தான் பார்த்தேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கு, அதனாலே நீங்க கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டா, நான் லீவு நாளா இருந்தா கூட டை போட்டுன்னா வீட்லயே உட்காந்து, ஏன்னா மனைவி சொன்னால் கட்டாயம் கேட்கணும்ங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். அதுபோலதான் புராணங்கள் இவன் எப்படி சொன்னா கேட்பானோ அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கும் புராணங்கள். புராணங்கள் அனைத்துக்கும் கதை சொல்வது. சத்தியம் வதா என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த சத்தியம் வதா என்று நாலு எழுத்துல வேதம் காண்பிச்ச ஒரு தர்மத்தை புராணங்கள் கதையின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறது. ஹரிச்சந்திரன் ஒரு ராஜா இருந்தான், அவன் உண்மையையே காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணான்னு அனைவருக்குமே தெரியும். காசியில போய் கஷ்டப்பட்டான் அப்படின்னு பிரபலமா எல்லாருக்குமே தெரியும். இப்படி புராணங்கள் வேதம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு விஷயத்திற்கும் கதையின் மூலமாக தர்மங்களை காண்பிக்கிறது. அப்படி 18 புராணங்களை வியாசர் செய்திருக்கார், 18 மகா புராணங்கள் என்று செய்திருக்கார். வியாசர் என்ன பண்ணினார், வேதத்தினுடைய முழு பொருளையும் புராணங்களே கொண்டு வரணும் அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்து மகாபாரதத்தை முதல்ல செய்தார். மகாபாரதம் 150,000 ஸ்லோகங்களை கொண்டது. அதில் அனைத்து வேத பொருள்களையும் சொல்லணும்னு ஆரம்பிச்சு சொன்னார். மகாபாரதம் முடிந்து போயும் தர்மங்கள் அதிகமாக இருந்தது சொல்ல வேண்டியது. பிறகு புராணங்கள் ஆரம்பித்தார், 18 மகாபுராணங்கள் செய்தார். அப்பவும் தர்மம் மீதி இருந்தது. 18 உபபுராணங்கள் என்று செய்தார், அப்பவும் சொல்ல வேண்டிய தர்மங்கள் அதிகமாக இருந்தது. சேஷ தர்மம் என்று ஒன்று பண்ணினார், விட்டுப்போன தர்மங்கள், அப்பவும் தர்மம் அதிகமாக இருந்தது. சேஷம் காலக்கிரமேனச்சா அப்படின்னு முடிச்சுட்டார். தர்மத்தை சொல்லி முடியாது, காலப்போக்கில ஜனங்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று முடிச்சுட்டார். இந்த புராணம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த புராணங்கள் அனைத்துமே நாம் செய்ய வேண்டிய தர்மங்களை காண்பிக்கிறது. ஏன் அவ்வளவு முக்கியம் தர்மத்திற்கு அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழற வரைக்கும் நமக்கு தெரியும். ஒவ்வொருவரும் பேசிக்கிறோம், உணவு சாப்பிட்றோம், அப்படி உலகத்தில் உள்ள பொருட்களை அனுபவிக்கிறோம். காலமான பிறகு இந்த ஜீவன் எங்கு போனான் அப்படின்னு ஒரு கேள்வி இறக்கிற வரையிலும் நமக்கு தெரியும். இறந்த பிறகு என்ன ஆனான் என்கிற கேள்விக்கு நமக்கு விடை தெரியல. நாம் என்ன பண்றோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி புரிந்து கொள்றோம். ஒரு சிலர் அடுத்த பிறவி இறந்து போயிட்டான்னா ஒரு காத்தினாலே தான் இந்த சரீரம் இருக்கு, ஒரு உடல் இருக்கு, காத்தடைந்த பை என்றுதான் பாடியிருக்கு. அப்படி இந்த காத்து வெளியில போயிடுச்சு, அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். இன்னும் சில பேர் இல்ல, பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் நாம் செய்யக்கூடியதான புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றோம். ஆக நமக்கு இதுல சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் நமக்கு கருட புராணம் என்கிற புராணத்தை வியாசர் காண்பிக்கிறார். ஒவ்வொரு புராணங்களிலும் ஒவ்வொரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு காண்பிக்கிறார். அதிலே இந்த கருட புராணம் என்பது ஜீவகதியை சொல்கிறது. ஜீவகத்தின்னா ஒவ்வொரு எவ்வளவோ பிறவிகள் பிறக்கிறது உலகத்தில், இந்த பிறவி என்கிறது எதனால் ஏற்படுகிறது, இந்த பிறப்பிலிருந்து ஆரம்பித்து இறப்பு வரையிலும் சுகதுக்கங்களை நிறைய அனுபவிக்கிறோம். இந்த சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு காரணம் என்ன, இறப்பு என்பது எதனால் ஏற்படுகிறது, இறந்த பிறகு இந்த ஜீவன் எங்கு செல்கிறான்,
இந்த ஜீவனுக்கு என்று இந்த உலகத்திலே சில காரியங்கள் செய்யப்படுகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதனால் அந்த ஜீவனுக்கு என்ன லாபம், அந்த ஜீவனுக்கு இந்த காரியங்கள் எப்படி போய் சேருகிறது, அந்த ஜீவனம் இந்த காரியங்களுடைய பலனை எப்படி எடுத்துக்கிறது, திரும்பவும் இந்த உலகத்திற்கு எப்போ வருகிறது, என்ன மாதிரியான பிறவி எடுக்கிறார் என்கிற இந்த தகவல்களை நமக்கு சொல்வதுதான் இந்த கருட புராணம் என்கிற புராணம். இதை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான் நாம் படிக்கணும் என்று வியாசர் காண்பிக்கிறார். அதற்கும் காரணம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு புராணங்களும் நாம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு தெய்வம் நமக்கு பக்கத்தில் வந்து அனுகிரகம் செய்கிறது முனிவர் சொல்றார். அதாவது எத்த எத்த ரகுநாத கைத்தனம் தத்திர தத்திர கதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் அப்படின்னு ராமாயணத்துல வருது. எங்கெங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ அங்க ஹனுமார் ஆஞ்சநேய சுவாமி வந்து அமர்ந்து கேட்கிறார் இந்த ராமாயணத்தை. அப்படி கண்ணில் இருந்து தாரதாரையாக தண்ணீர் வருது. ரெண்டு கையையும் கூப்பிக்கொண்டு இந்த ராமாயணத்தை கேட்கிறார். ஏன்னா ராமனோடையே இருந்து அனுபவிச்சவர் ஆஞ்சநேய சுவாமி. ராமன் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்கிற அவ்வளவும் தெரிந்தவர் ஹனுமார் என்பதனாலே ராமனுடைய கதையை கேட்கணும், ராமனுடைய அனுபவங்களை நாம் கேட்கணும் என்பதற்காக எப்பொழுதும் வந்து ஆஞ்சநேய சுவாமி வந்து அமர்ந்து அந்த ராமாயணத்தை கேட்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போலதான் எங்கெல்லாம் மகாபாரதம் நடக்கிறதோ அங்க கணபதி விநாயகர் வந்து அமர்ந்து அந்த மகாபாரதத்தை கேட்கிறார். ஏன்னா அந்த மகாபாரதத்தை எழுதியவர் கணபதி, விநாயகர் தான் எழுதினார். நாம் எழுதினதுதான் இவன் சொல்றானா என்று பக்கத்துல அமர்ந்து கேட்கிறார் கணபதி. அதிர்ஷ்ய ரூபேன இருக்க, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாது, தெரியாமல் வந்து அமர்ந்து கேட்கிறார். அதே போல்தான் புராணங்கள் எல்லாம் எங்கு சொல்லப்படுறதோ அங்கு வியாசர் வந்து அமர்ந்து கேட்கிறார். என புராணங்களை நமக்கு அனுகிரகம் செய்தவர் வியாசர். அவர் சரியான முறையில தான் இவன் சொல்றானா என்று அங்கு வந்து அமர்ந்து கேட்கிறார். அதே போல்தான் கருட புராணம் எங்கு சொல்லப்படுறதோ அங்கு பெருமாளுடைய சரணத்தை அடையணும், சிவனுடைய சாயுஜ்யம் சிவனுடைய பதத்தை அடையணும், கைலாசத்தை அடையணும் என்று ஆசைப்படக்கூடிய ஜீவன்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அமர்ந்து அங்கு கேட்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு கருட புராணம். இது கேட்கறதுக்கு என்ன கதை மாதிரி இருக்கு, இதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கா அப்படின்னா இருக்கு. ராமாயணம் நடக்கிற இடத்துல போய் பார்த்தால் தெரியும். ராமாயணம் கதை ஆரம்பிச்சு சொல்வர். அப்படி நாம் போய் உட்கார்ந்தா நாம உட்காரும் பொழுதே ஒரு சிவரு அல்லது ஒரு தூண் பக்கத்துல தான் போய் உட்காரணும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேல உட்கார முடியாது, இடுப்பு வலிக்கும். அப்படியே மெதுவா கொட்டாவே வரும், அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் கைதட்டும் போதுதான் நமக்கு முழிப்பு வரும். எழுந்து பார்த்தா ராமாயணமே முடிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் தூக்கம் வரும், இடுப்பு வலி வரும். காரணம் என்னன்னா ஆஞ்சநேய சுவாமியினுடைய சேஷ்டை. ஆஞ்சநேய சுவாமி விடமாட்டேன். என்ன, நான் எத்தனை வருஷ காலம் ராமனோடு இருந்து நான் அனுபவிச்சிருக்கேன், இந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள நீ ராமாயணத்தை அனுபவிச்சிட முடியுமா அப்படின்னு நினைப்ப ஆஞ்சநேய சுவாமி. அதனால விடமாட்டேன். அதனாலதான் போய் ராமாயணத்தை கேட்க உட்கார்ந்தா நமக்கு தூக்கம் வந்துடும். உடனே முழிப்பு வரும், சுண்டலுக்கு தான் நான் முழிச்சுப்போம் அப்படிதான். அதே போலதான் மகாபாரதத்துக்கு சொல்ற இடங்கள்ல போய் பார்த்தா நாம் அசந்து தூங்கி போயிடுவோம். குரங்கு செய்யக்கூடிய சேஷ்டையை நாம் செய்வோம். அப்படியே இடுப்பை சுருந்துக்கிறது, தலையை சுருந்துக்கிறது, அப்படியே துண்டை போட்டு எழுந்து போடுவோம். ஏன்னா விடமாட்ட விநாயகர், நீ அவ்வளவு சுலபமா இதை கெட்ட முடியுமா அப்படின்னு. அதுபோலதான் இந்த கருட புராணம் சொல்லக்கூடியதான இடத்துல இது மாதிரி நாம் பெருமாளுடைய சரணத்தை அடையணும், ஈஸ்வரனுடைய சரணத்தை அடையணும்னு ஆசைப்படக்கூடிய ஜீவன்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அமர்ந்து கேட்கிறது அப்படின்னு கருட புராணத்திலே வியாசர் சொல்லியிருக்கார். இந்த புராணங்களுக்குள்ளேயே கருட புராணத்திற்கு முக்கியத்துவம் அதிகம். 18 மகாபுராணங்கள் என்னென்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா மத்ஸ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம், தேவி பாகவதம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், விஷ்ணு புராணம், வாயு புராணம், வராக புராணம், வாமன புராணம், அக்னி புராணம், நாரத புராணம், பத்ம புராணம், லிங்க புராணம்.
இந்த கர்வ புராணம், கூர்ம புராணம், ஸ்கந்த புராணம் என்று 18 மகா புராணங்களுக்கு பெயர். அதிலே இந்த கர்வ புராணத்திற்கு மிகவும் உயர்ந்து சொல்லப்படும். காரணம், ஒவ்வொரு ஜீவனுடைய கதியையும் நமக்கு விரிவாக சின்ன சின்ன கதைகள் மூலமாக காட்டக்கூடியது இந்த கருட புராணம் என்பதனாலே கருட புராணத்திற்கு பெருமைகள் அதிகமாக சொல்லப்பட்டது. ஒவ்வொரு ஜீவனும் என்ன கூட எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்ற பொழுது உபனிஷத்து நமக்கு காண்பிக்கிறது. வேதத்திலே கடைசியாக உள்ள உபனிஷத் என்கிற பாகம் சொல்லும் பொழுது, தம் வித்யா கர்மணி சமன்வார பேஜே பூர்வ பிரஜாசா, அதாவது அவனவன் படித்த படிப்பு, கர்மணி புண்ணிய பாபங்கள், நினைவு பிரஜா என்றால் நினைவு, இத மூன்றையும் ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்திலிருந்து போற பொழுது எடுத்துட்டு போறான்னு நமக்கு காண்பிக்கிறது இந்த உபனிஷத். இதை நமக்கு கருட புராணம் இந்த ஒரு வாக்கியத்தை அடிப்படையாக வச்சுட்டுதான் ஆரம்பமானது கருட புராணம். இது கேட்பதற்கு என்ன, அதாவது ஒவ்வொருவரும் படித்த படிப்பை எடுத்துட்டு போறான், புண்ணிய பாபங்களை எடுத்துட்டு போறான், நினைவை எடுத்துட்டு போறான் அப்படின்னு கேட்கறதுக்கு சுவாரஸ்யம் இருக்கு. ஆனால் இதற்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னா இருக்கு. என்ன ஆதாரம்னா, ஒவ்வொருவரும் படிப்பு எடுத்துட்டு போறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம், இப்போ இந்த நாள்ல பார்த்தா 7 வயசு 8 வயசு குழந்தைகள்லாம் மேடை ஏறி பேச்சு போட்டியில பேசுறதையும் பாட்டு பாடுறதையும் பார்த்து ஆச்சரியப்படும். ரொம்ப அழகா பாடுறது இந்த குழந்தைகள். அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் பாடணுமானா சுமார் ஒரு 15 வருஷமாவது அபியாசம் பண்ணிருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லாமல் 7 வயசு குழந்தை இவ்வளவு அழகா பாடுறது என்ன காரணம்னா, அதான் ஒவ்வொருவரும் படிக்கிறது. போன பிறவியில அந்த குழந்தை அவ்வளவு அபியாசம் பண்ணியிருக்கு, அந்த பயிற்சி பண்ணியிருக்கு அந்த கல்வி. அதனாலேதான் அது அடுத்த பிறவிக்கு கூட வரும். அது இந்த நாள்ல பார்க்கணும். இந்த நாள்ல பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் செல்போனோடைய பிறக்கிறத பார்க்கணும், ஐபோனோடைய பிறக்கிறது. அதுல கேம் எல்லாம் வந்தா எவ்வளவு மார்க் எடுத்து விளையாடுது. அனைத்து குழந்தைகளும் அவ்வளவு டேலண்டா இருக்கு, சில குழந்தைகள் மாத்திரம் அவ்வளவு டேலண்டா இருக்கு செல்போன் விளையாடுறது. காரணம், போன பிறவியிலே அவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கு அந்த ஒரு விஷயத்தில். இதான் ஒவ்வொருவரும் படிப்பு எடுத்துன்னு போறான்ங்கிறதுக்கு அதான். ஆகையினாலேதான் நம் முன்னோர்கள் பகவநாமாவை சொல்ல வேண்டும், திவ்ய பிரபந்தம் சொல்லணும், திருவாசகம் சொல்லணும், சிவபுராணம் சொல்லணும் சொல்வதற்கு என்ன காரணம்னா, நாம் எந்த படிப்பு படித்தாலும் கூட வரும், அதுல சந்தேகமே கிடையாது. இங்கிலீஷ்ல எவ்வளவு படிப்பு படிக்கணும், பிடெக், எம்டெக், எம்எஸ்னு எவ்வளவோ இருக்கு, அவ்வளவு படிப்பும் நமக்கு கூட வரணும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா அடுத்த பிறவி இதே மனித பிறவியாக இருந்தால் நமக்கு பயன்படும் அந்த படிப்பு. ஆனால் மனித பிறவியாக இல்லாவிடில் அந்த படிப்பு வீண். ஆனால் இந்த திருவாசகம், சிவபுராணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் எந்த பிறவி எடுத்தாலும் பயன்படும். நாம் அடுத்த பிறவி என்ன பிறவியாக இருந்தால் இந்த படிப்பினுடைய ஒரு எண்ணம் இருந்தாலே போறோம், நினைவு இருந்தாலே போறோம், அந்த படிப்பு பயன்படுத்தக்கூடியது என்பதனாலேதான் இது மாதிரி படிப்பெல்லாம் நாம் படிக்கணும்னு படிப்பாகவே சொல்லப்பட்டது. இதுதான் நாம் படிப்புன்னு சொல்றோம். திருவாசகம், சிவபுராணம், சிவபுராணம் படிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ இங்கிலீஷ் படிப்பெல்லாம் நாம் படிப்பாகவே ஒத்துக்கிறது, நாமே ஒத்துக்கலையே. இப்ப எம்சிஏ பண்றான்னா எம்சிஏ பண்றான் என்றுதான் சொல்றோம். நான் எம்சிஏ பண்ணிருக்கேன், பிடெக் பண்ணிருக்கேன், எம்டெக் பண்ணிருக்கேன்னு தான் சொல்றோம். யாரும் பிடெக் படிச்சிருக்கேன்னு யாரும் சொல்றது இல்லை, எம்சிஏ படிச்சிருக்கேன்னு யாராவது சொல்றோமா சொல்றது இல்லை. நாமே ஒத்துக்கல, அது ஒரு படிப்பாக நாமே எடுத்துக்கொள்ள. படிப்பு எதுன்னா இதுதான், சிவபுராணம், திவ்ய பிரபந்தம் இவைகள் தான் படிப்பு என்கிற கணக்குல வருது. அப்படி இந்த படிப்பை ஒவ்வொருவரும் எடுத்துட்டு போறாங்கிறது இதுதான் ஆதாரம். இரண்டாவது, புண்ணிய பாபங்களை ஒவ்வொரு ஜீவனும் எடுத்துட்டு போறான் என்று சொல்லப்பட்டது. இதற்கு என்ன ஆதாரம்னா, இந்த உலகத்தில் எவ்வளவோ குழந்தைகள் பிறக்கிறது. நம்முடைய பாரத தேசத்துல பார்த்தா எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது. இந்த குழந்தைகளுக்குள்ளே வித்தியாசம் இருக்கு. சில குழந்தைகள் பிறக்கிற பொழுதே பணக்கார குழந்தையாக பிறக்கிறது, சில குழந்தைகள் பிறக்கிற பொழுதே ஏழை குழந்தையாக பிறக்கிறது. இந்த வேறுபாட்டிற்கு என்ன காரணம்னா, புண்ணிய பாபங்கள் தான் காரணம். பிறந்ததிலிருந்து பசி என்னன்னு தெரியாமல் வளர்ற குழந்தைகளை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா புண்ணியம் பண்ணிருக்கு, அதனாலேதான் பசின்னு என்னன்னு தெரியும். ராத்திரி படுத்தால் உடனே தூங்குறான், என்ன காரணம்னா புண்ணியம் பண்ணிருக்கு.
அசந்து எந்த மருந்து மாத்திரையினுடைய துணையும் இல்லாமல் ஒருவன் ராத்திரி தூங்குறான்னா புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அதான் பழைய நாள்ல சொல்றவன் என்ன புண்ணியம் பண்ணானோ தெரியல என்ன தூங்குறான்னு சொல்றோம். இந்த நாள்ல தூக்கம்ங்கிறது நிச்சயமா இல்லவே இல்லை. என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. மருந்து மாத்திரை சாப்பிட்டு தூங்கக்கூடிய ஒரு தூக்கத்துக்கு தூக்கம்னே பேர் இல்லை. நாம மூளையை செயல் இழக்காம பண்றோம் அவ்வளவுதான், அது தூக்கம்னு பேரா? தூக்கம் இல்லை. அப்படி புண்ணியம் பண்றவனுக்கு தானா தூக்கம் வரணும், எந்த மருந்து மாத்திரையினுடைய துணையும் இல்லாமல் தூக்கம் வரணும். சௌக்கியமாக நிம்மதியாக மன நிம்மதியோடு இருக்கணும், அதுதான் புண்ணியம் பண்ணினவன். அனைவரும் அப்படி இருப்பதில்லை. பிறந்ததிலிருந்து கோவில் வாசல் எல்லாம் பார்க்கிறோம், டிரெஸ் இல்லாமல் அடுத்த வேலைக்கு பால் இல்லாமல் அழகக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? சாபம் பண்ணியிருக்கோம். புண்ணிய பாபத்தினுடைய ஒரு வேறுபாடு தான் இந்த செயலை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஒவ்வொருவரும் புண்ணிய பாபங்களை எடுத்துக்கொண்டு போறாங்கிறதுக்கு நாம் ஆதாரமாக பார்க்கிறோம். அடுத்தது நினைவு. ஒவ்வொருவரும் நினைவை எடுத்துட்டு போறாங்கன்னு காண்பிக்கிறோம். இதற்கு என்ன ஆதாரம்னா நாம் பார்க்கலாம். குழந்தை பிறந்தா புண்ணியாக வாசனம்னு செய்யணும். அப்படி குழந்தைங்களுடைய வாயில தேன் வைக்கிறோம், ஒரு டிராப் தங்கத்தினால தேன் எடுத்து குழந்தைக்கு வைக்கிறோம். அந்த குழந்தை ஒண்ணும் பண்ணாரு சாமம். ஆனா அந்த தேனுக்கு பதிலா ஒரு டிராப் வேப்பெண்ணைய வாயில வச்சா அந்த குழந்தை வீணு அழுகும். அந்த குழந்தை அப்பதானே முத முதல்ல வேப்பெண்ணை சாப்பிடுறது. வேப்பெண்ணை கசப்புன்னு அந்த குழந்தைக்கு யார் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா போன பிறவியில அனுபவிச்சிருக்கு. வேப்பெண்ணெய் என்பது நாம் சாப்பிடக்கூடிய உணவு இல்லை அப்படின்னு அந்த குழந்தை உணர்ந்திருக்கு. இதுதான் ஒவ்வொருவனும் நினைவை எடுத்துக்கொண்டு போறாங்கிறதுக்கு ஆதாரம். இதே பசுக்கள் இடத்திலே பார்க்கலாம். மாடு கண்ணு போட்டா ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா தானா அந்த கண்ணு எழுந்து போய் பால் குடிக்கும். யார் அதுக்கு சொல்லிக் கொடுத்தா இப்படிதான் பால் குடிக்கணும் என்றது கண்ணுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை போன பிறவியிலே அதை அனுபவிச்சு இப்படிதான் நாம் பால் குடிக்கணும் என்று பார்த்துருக்கு. இதுதான் ஒவ்வொருவரும் நினைவு எடுத்துன்னு போறாங்கிறதுக்கு ஆதாரமாக நாம் பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை விட்டு போற பொழுது இந்த 3 பொருட்களையும் எடுத்துட்டு போறோம். தான் படித்த படிப்பு, புண்ணிய பாபங்கள், நினைவு, இது 3 ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொண்டு போறான். எங்கு போறான், எப்படி போறான் என்கிற தகவல்களை நமக்கு இந்த கர்ண புராணம் விரிவாக காண்பிக்கிறது. இந்த கர்ண புராணம் எப்படி ஆரம்பமாகிறது அப்படின்னா, ஒரு சமயம் பெருமாள் தன்னுடைய வாகனமான கருடனை கூப்பிட்டு 14 உலகங்கள் இருக்கு. நாம் இருக்கக்கூடியதான உலகத்திற்கு பூலோகம் என்ற பெயர். இதற்கு கீழே 7 உலகங்கள் இருக்கு, இதற்கு மேலே 6 உலகங்கள், மொத்தம் சதுர்தச புவனம் என்று பெயர். 14 உலகங்கள். நாம் இருக்கக்கூடியதான உலகத்திற்கு பூலோகம் என்று பெயர். அதாவது மனிதர்கள் தான் செய்யக்கூடியதான நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கக்கூடியதான உலகம் இந்த பூலோகம் என்கிற உலகம். தான் செய்த புண்ணிய பாபங்களை அனுபவிக்கிறதுக்காக பாக்கி உலகங்களை நமக்கு கொடுத்திருக்க வருவாங்க. இது விஷயமாக விரிவாக நமக்கு காண்பிக்கிறது. முதல்ல கருட புராணம் கருடனை கூப்பிட்டு இந்த 14 உலகங்களையும் சுத்தி பார்த்துவான்னு அனுப்புறேன். அப்படி 14 உலகங்களையும் சுத்தி பார்த்து வந்து சேர்ற கருடன். வந்து சேர்ந்த உடனே பகவான் கேட்கிறார், கருடா அனைத்து உலகத்திற்கும் நீ போயிட்டு வந்தியாரு? போயிட்டு வந்தேன், என்னென்னலாம் பார்த்த அப்படின்னு கேட்ட உடனே, நான் என்னென்னலாம் பார்த்தேன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், அது விஷயமாக தங்கள் இடத்துல கேட்கணும், அதுதான் முதல்ல எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். என்ன கேளுன்னு? அப்போ நான் அப்படியே ஒவ்வொரு உலகமாக பார்த்து வரும் பொழுது இந்த பூலோகத்திற்கு வந்தேன். அப்படி வரும் பொழுது ஒரு வீதியில யாரோ ஒருவர் காலமான, அப்போ அவருடைய அந்த உடலை வச்சு அதன் மேல் தண்ணியை குட்டி சுத்தம் பண்ணி அலங்காரங்கள் செய்து பூ போட்டு சந்தனம் குங்குமங்கள் இட்டு அலங்காரம் செய்து அந்த உடலுக்கு நிறைய காரியங்கள் செய்யப்படுறது. செய்து அந்த உடலை அக்னியில வைக்கப்படுறது. பிறகு அந்த இறந்து போன ஜீவனை உத்தேசித்து நிறைய காரியங்கள் செய்யப்படுறது. சுமார் 1 வருட காலம் நடக்கிறது.
இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தது. ஏன் இப்படி செய்யப்படுறது? எவ்வளவு பசு பட்சிகள் எவ்வளவோ பிறக்கிறது, பறவைகள், பசுக்கள், மரங்கள், எவ்வளவோ பிறவிகள் பிறந்திருக்கு, அவைகளுக்கெல்லாம் அப்படி செய்யப்படல, மனிதனுக்கு மாத்திரம் இவ்வளவு செய்யப்படுறது. அதை நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே இது ரொம்ப விசித்திரமாக இருக்கே, இது எதனால் இப்படி செய்யப்படுறது என்கிறத தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துட்டது. அதனால அது விஷயமாக தங்களிடத்துல முதல்ல கேட்கணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு கருடசுவாமி சொன்னார். அதற்கு பதில் நான் விரிவாகவே சொல்றேன்னு பகவான் ஆரம்பிக்கிறதாக இந்த கருட புராணம் ஆரம்பமாகும். இந்த கருட புராணம் மூன்று பகுதிகளாக இருக்கு. முதல்ல தர்மகாண்டம் என்று முதல்ல இருக்கு. தர்மகாண்டம் என்று சொன்னார், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியதான கடமைகள் என்கிற தலைப்புல நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. எதை எதையெல்லாம் நாம் லட்சியமாக வைத்துக் கொள்ளணும், எதை எதையெல்லாம் நாம் செய்யணும், இவைகளெல்லாம் செய்யக்கூடாது, இந்த செய்ய வேண்டிய காரியங்களை என்ன முறையில் செய்யணும் என்கிறதை விரிவாக நமக்கு தர்மகாண்டத்தில் முதல்ல காண்பிக்கிறோம். அதாவது நாம் படிக்க வேண்டிய படிப்பு என்ன, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நம்முடைய லட்சியங்களாக எதை வைத்துக் கொள்ளணும் என்று சொல்லும் பொழுது நான்கு வஸ்துக்களை நாம் லட்சியமாக வச்சுக்கணும் என்று காண்பிக்கிறேன். இதை நமக்கு வேதமே சொல்கிறது. அதனுடைய இந்த வேதத்தினுடைய சாரத்தை தான் நமக்கு காண்பிக்கிற வியாசம் என்ன சொல்றாங்கன்னா, நான்கு லட்சியங்களை நாம் வைத்துக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். இந்த நான்கு லட்சியம் என்றால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மனித பிறவியில மாத்திரம் அடையக்கூடியதாக இருக்கணும், மற்ற பிறவியில அடைய முடியாததாக இருக்கணும், மற்ற ஜீவராசிகள்னாலே பெற முடியாததாக இருக்கணும். அதுக்குதான் லட்சியம்னு பேர். அது என்னன்னா, ஜாயாமே சியாத், நமக்கு நாம் கட்டாயம் திருமணம் செய்துக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அது முதல் லட்சியம். அசப்பிரஜாயேயா, நமக்கு என்று குழந்தைகள் இருக்கணும், சந்ததிகள் ஏற்கனும், நம் பையனோ பொண்ணோ நமக்கு குழந்தைகள் இருக்கணும், இது இரண்டாவது லட்சியம். வித்தமே சியாத், நேர்மையான முறையில நிறைய பணம் சம்பாதிக்கணும். அத கர்மகுருவீய, இந்த மனைவி, குழந்தைகள், பணம், இதை மூன்றையும் வைத்துக் கொண்டு நம்முடைய கடமைகள் அனைத்தையும் செய்யணும். இது நான்கு தான் லட்சியமாக நாம் ஒவ்வொருவரும் வைத்துக் கொள்ளும். இந்த நான்குமே மற்ற பிறவியில மற்ற ஜீவராசிகள் அடைய முடியாது. மற்ற ஜீவராசிகளுக்கு கல்யாணம் என்கிறது கிடையாது. மற்ற ஜீவராசிகளினாலே பணம் சம்பாதிக்க முடியாது. கடமைகள் செய்வது என்பது மனிதனால மாத்திரம்தான் முடியும் என்று நமக்கு வேதம் காண்பிக்கிறது. அதே கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது. இதை நான்கு தான் நாம் ஒவ்வொருவரும் லட்சியமாக வச்சுக்கணும். ஆனால் இந்நாளில் பார்த்தா இது நாலுமே ரொம்ப கஷ்டம். இது நாலு விஷயத்திலையுமே நாம் நம்முடைய வாழ்க்கையை பூரா இது நாளிலையுமே எழுந்துடுறோம். இந்த நாளில் குழந்தைகளுக்கு கல்யாணம் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தாலே தலை நரைச்சு போயிடுறது, வெளுப்பு விடுறது, திண்டாடி போயிடுது. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சால் போதும்னு நமக்கு தோறி போயிடுறது, கஷ்டமா இருக்கு. அதே போல் அதற்கு அடுத்தது குழந்தைகள். குழந்தைகள் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு நல்லவைகளை சொல்றது, கெட்டவைகளை சொல்றதுன்னு வரும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தை வளர்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கு. மூன்றாவது பணம் சம்பாதிக்கும். என்னென்னவோ பண்ணி நாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஜென்மா பூரா சேர்த்தாலும் போறல, பத்தல, அப்படிதான் இருக்கு. நான்காவது நம்முடைய கடமைகளை செய்வது. நம்முடைய கடமைகள் எதுன்னே நமக்கு தெரியாது. எதையோ செய்கிறோம், எல்லாம் தர்ம காரியம் தானே அப்படின்னு அனைத்தையும் நாம் செய்யறோம். எல்லாமே தர்ம காரியம், எல்லாமே புண்ணிய காரியம் தானே அப்படின்னு நாம் செய்யறோம். தாயார் தரப்பினாருக்கு சாப்பாடு போடுறதும் தர்மம் தான். யாரோ ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுறதும் தர்மம் தான். கோவில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ஒரு 10 ரூபா போடுறதும் தர்மம் தான். இது மூலம் சமம் தானே நினைக்கிறோம். அனைத்தும் தர்மம் தானே நினைக்கிறோம். அப்படி இல்லை, அவைகளுக்குள்ள வேறுபாடு இருக்கு. இது மூணுலையுமே எது முக்கியம், எது நாம் பிரதானமாக கொள்ளணும் அப்படின்னு
அப்படிங்கறதுல வித்தியாசம் இருக்கு. தாயார் தகப்பனாரே கவனிக்காமல் நாம் எவ்வளவு அன்னதானம் செய்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தாயார் தகப்பனாரை கவனிக்கவில்லை என்கிற பாவம் தான் நமக்கு முதல்ல வேலை செய்யும். அன்னதானம் செய்யற புண்ணியங்கிறது பின்னாடிதான் வரும், பனிஷ்மெண்ட் தான் முதல்ல வரும். இப்படிதான் நல்லவைகளை காட்டிலும் கெட்டவைகளுக்கு தான் பலம் அதிகம். ஒரு குடம் நிறைய பால் இருக்கு, நிறைய காய்ச்சி, நல்ல சுண்ட காய்ச்சி, நிறைய சக்கரை போட்டு ஒரு நல்ல ஸ்வீட்டா வச்சு ஒரு குடம் பால். இந்த குடம் பாலையும் விஷமாக பண்ணுமானால் இன்னொரு குடம் விஷம் வேண்டியது. ஒரு டிராப் விஷம் இருந்தா போதும், குடம் பாலும் விஷமாக. அதுபோலதான் நாம் எவ்வளவு நல்லது செய்தால் இந்த ஒரு கெட்ட காரியம் செய்தா அதுதான் முதல்ல நமக்கு வேலை செய்யும். நாம் செய்யக்கூடிய நல்லவைகள் அனைத்தும் தள்ளி போயிடும், அந்த கெட்ட காரியம் தான் நமக்கு முதல்ல பலன் கொடுக்கும். நம்மால் அதை ஊகிச்சு புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் நமக்கு புராணங்கள் வாயிலாக முனிவர்கள் காண்பிக்கிறார். இதெல்லாம் அதிர்ஷ்டம்னு பேர். அதிர்ஷ்டம்னா கண்ணினால உணர முடியாது, அனுபவிச்சுதான் தெரிஞ்சுட்டு போக முடியும். எப்படி இந்த நிறங்கள் இருக்கு, பச்சை, மஞ்சள், சிகப்பு, வெள்ளை, இந்த நிறங்களை மூக்கோ காதோ தெரிந்து கொள்ளாது. நிறங்களை தெரிந்து கொள்ளக்கூடியது கண் மாத்திரம்தான் நிறங்களை கிரகிக்கும். அதே போல் நல்ல வாசனை கெட்ட வாசனை என்கிறதை மூக்கு மாத்திரம்தான் கிரகிக்கும், காதுக்கோ கண்ணுக்கோ வாசனை தெரியாது. அதே போல் நல்ல சப்தம் கெட்ட சப்தம் இவைகளை காது மாத்திரம்தான் கிரகிக்கும், மூக்கிற்கோ நாக்கிற்கோ சப்தம் கெட்டது. அதுபோலதான் நாம் செய்யக்கூடிய காரியம் புண்ணிய காரியமா பாப காரியமா, நல்ல காரியமா கெட்ட காரியமா என்பதை நமக்கு காட்டக்கூடியது மனசு மாத்திரம்தான் காட்டும். மனசைவானு திரஷ்டவியம் அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதே கருட புராணம் விரிவாக ஒரு கதையின் மூலமாக காண்பிக்கிறது. மனசினாலே தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நாம் செய்த காரியம் நல்ல காரியமா கெட்ட காரியமா என்பதை மனது நமக்கு காண்பிக்கிறது. ஒருவன் ஒரு கார் வாங்கிறான், புதுசா ஒரு ஆடி கார் வாங்கிறான், கார் வாங்கி மனசு நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காரை ஓட்டி பார்க்கணும்னு ஆசை. அப்படி என்ன போன போய் வண்டிய ஆக்சிலேட்டர் தொட்டா வண்டி பறக்கிறது, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறான், அப்படி ஃபிளைட்ல போற அனுபவம், ரொம்ப குஷியா போயிட்டு இருக்கான். வேகமா வண்டி பறக்கிறது, ரொம்ப மனசு நிறைஞ்சிருக்கு. அப்படியே போன ரோடு ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவுடனே ரோடு முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ரோடு போட்டு ஆகல, ஒரே சரளையா கொட்டியிருக்கு. அதை கவனிக்கல, அந்த பிளைட்ல போற அனுபவம் அப்படியே சந்தோஷமா போறான். பார்த்தா ரோடு முடிஞ்சு போயிடுச்சு, அப்படி ஜெல்லி கொட்டி கிடக்கு. அந்த ஜெல்லியில ஓடுறது அந்த வண்டி ஓடுறது. அப்பதான் இவனுக்கு ரொம்ப நிறைஞ்சி இருந்த மனசு ஒரு க்ஷணம் தான், உடனே பறக்க ஆரம்பிச்சு, ஒரே படபடப்பு. அந்த சரளையை ஓடுறது, அந்த சரளையும் ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் முடிஞ்சு போயிடுச்சு. பிறகு மண்ணு குவியலா கொட்டியிருக்கு, அந்த மண்ணு மேல ஏறுறது இந்த வண்டி. அப்போதான் பாக்கிறேன் ஆக்சிலேட்டர்லயே காலை வச்சிருந்தது. உடனே ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடுத்தா இப்ப என்ன ஆகணும்னு யோசனை பண்ணு. அதுக்குள்ள 100 அடி ஏறிட்டது அந்த மண்ணு மலமே. இப்ப ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடுத்தா அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆச்சுன்னா நிச்சயமா நாம பிழைக்க போறதில்லை, இறந்து போயிடுவோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா வண்டியில இருந்து குதிச்சுடுவோம், குதிச்சா சில காயங்களோட நாம பிழைச்சிடலாம் அப்படின்னு. அப்படி வலது பக்கம் கதவை திறந்தானாங்க, இந்த கதவு அடிச்ச காத்துல பறந்து போயிடும். வலது பக்கம் குதிச்சான், சடதடதடதடன்னு உருண்டு வரான் அந்த மண் முகுடில் இருந்து. அந்த வண்டி தடார்னு அந்த பக்கம் விழுந்துது, பெரிய சத்தம், தடார்னு அந்த பக்கம் வந்து விழுந்து. அப்படி 100 அடி தடதடன்னு உருண்டு கீழே வந்து விழுந்து எழுந்து உட்கார்ந்து, அப்பாடி நல்ல வேலை காயங்களோட தப்பிச்சோம். எழுந்து உட்கார்ந்து பார்த்தா சொப்பனம் கணக்கு, படுக்கை உட்காந்து இப்படி ஒரு கணக்கு. ஆனா தடார்னு ஒரு சத்தம் கேட்டது எந்த பக்கம் அப்படின்னா, அவன் பெட்டில் கட்டில படுத்துருக்கான், அந்த கட்டில உருண்டு வந்து கீழே விழுந்திருக்கான். இந்த 2.5 அடி விழுந்தத அந்த கார் அந்த பக்கம் விழுந்ததா புரிஞ்சிருந்தான். இப்படி உடம்பெல்லாம் வலி, எழுந்து உட்காந்து இப்படி ஒரு சொப்பனம் ஒருவனுக்கு வருது அப்படின்னா அன்னைக்கு ஏதோ செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இவன் செய்திருக்கான். இப்படி சொப்பனம் மூலமாகத்தான் நமக்கு மனது காண்பிக்கும் நல்லவைகளையும் கெட்டவைகளையும். இதுதான் சித்தர்களுக்கும் அப்படி ஞானிகளுக்கும் இதுதான் பெரிய பலம், மனோபலம் அவர்களுக்கு அதிகம்.
ஒவ்வொரு மனுஷனும் அடைய வேண்டியதான லாபமே மனோபலம் தான். மனசு தொடர்வர் எக்காரணத்தை கொண்டும் மனது பார்க்கவே கூடாது. அதற்காகத்தான் நமக்கு இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. மனது உறுதியாக இருக்கு. மனையே மனுஷியானால் காரணம் பத்தமோக்ஷயோகோ என்று ஸ்ரீமத் பகவத்கீதை காண்பிக்கும். ஒவ்வொருவனும் சுகப்படுறான் துக்கப்படுறான் என்கிறதுக்கு காரணம் என்னன்னா மனதுதான் காரணம். நமக்கு இந்த ஜுரம் வந்துட்டது, இந்த ஜுரம் நம்மை கொன்னுடும் என்கிற எண்ணம் மனதுக்கு வந்துட்டதானால் இவன் இறந்து போயிடுறான். மனசுதான் காரணம். மனோபலம் நமக்கு வேணும். ஏதோ ஹாஸ்பிட்டல் ஏதோ கலை சுத்துறது, ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு சுகர் இருக்கு சார் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே சரி இனி நம்ம ஆயுஷ்காலம் முடியும் நாம மருந்து சாப்பிட வேண்டியதான் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுனால என்ன ஆறுது, அந்த சுகர் அதிகமாக 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 மாத்திரை இருந்து இன்சுலினாக வந்து என்னென்னவோ ஆயிடுது. மனசுதான் காரணம். வருத்தமே சுகர் வந்தா என்ன, சுகர் யாருக்கு வரும், மனிதனுக்கு தானே வரணும். தூணுக்கு வருமா, சுகர் வருமா, செவுத்துக்கு வருமா, நமக்கு தானே வரும். அதுவும் எங்கே ஒரு இடத்துல உட்கார்ந்து தானே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா கையே விட்டுப்பட்டாலும் கூட நமக்கு அது வழி தெரியாது. அப்படிதான் இருந்திருக்கு. சித்தர்கள் எல்லாம் பார்க்கலாம், சித்தர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தா அவர்கள் எத்தனை பேர் எவ்வளவு அடி அடிச்சு அப்படி ஆழ்வார்களுடைய சரித்திரங்கள், நாயன்மார்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தா எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அவர்களை அது பாதிக்காது. என்ன மனோபலம், மனம் திடமாக இருந்தா எந்த ஒரு துக்கமும் அவர்களுக்கு துக்கமாக தெரியாது. ஏன் துக்கம் வருது என்றால் நாம் செய்யக்கூடிய நாம் செய்ய செய்த பாபங்கள் புண்ணிய பாபங்களை அனுபவிச்சுதான் தீர்த்தார். அவசியம் அனுபோக்தவியம் கிருதம் கர்ம சுபாசுபம் என்று கருட புராணம் காண்பிக்கிறது. ஒருவன் புண்ணிய காரியம் செய்தால் கட்டாயம் செய்த புண்ணிய காரியத்தினுடைய பலனை அனுபவித்துதான் தீர்ப்பன். ஒருவன் கெட்ட காரியம் பாபகர்மாவை செய்தால் அதை அனுபவித்துதான் தீர்க்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லப்படும். அப்போ ஏன் இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரு துக்கம் வருது, ஒரு நோய் வருது. இப்ப நோய்க்குன்னு நாம் போய் பார்த்தா சில பரிகாரங்கள் சொல்லப்படும். இந்த இந்த ஒரு க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வந்தா இந்த வியாதியினுடைய வேகம் குறையும் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ அனுபவிச்சுதான் தீர்க்கணும்னா இப்ப இந்த பரிகாரங்கள்லாம் எப்படி நமக்கு துணை புரியுறது அப்படின்னா, இது எது மாதிரின்னா நாம் ஒரு கடன் வாங்குறோம், ஒரு வீடு கட்ட பேங்க்ல இருந்து கடன் வாங்குறோம். அந்த கடன் பணம் கட்டுறதுக்குன்னு ஒரு மாசம் தொகைன்னு ஒன்று வருது, இஎம்ஐன்னு வருது. ஒரு 25,000 ரூபா மாசம் கட்டணும்னு வருது. 25,000 ரூபா நம்மளால கட்ட முடியல, ஏதோ கொஞ்ச நாளைக்கு கட்டணும், அப்புறம் கட்ட முடியல அப்படின்னா கட்ட முடியலங்கிறதுனாலே பிசாம இருக்கிறதா, பிசாம இருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா என்னால இவ்வளவு கட்ட முடியல அப்படின்னு சொன்னா அந்த வருஷங்களை அதிகப்படுத்தி அதுக்கு அடுத்த வழி 25,000 ரூபா முடியலன்னா 15,000 ரூபா கட்டு அப்படின்னு நிறந்து கொடுக்கற அப்பதான் இந்த பரிகாரங்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னா நாம் கொத்தாக அந்த பாபத்தை அனுபவிக்க இல்லாமல் நிறந்து கொடுக்கற. 3 நாள்ல ஒருவன் ஒரு துக்கத்தை அனுபவிக்கணும்னா 30 நாள்ல நிறந்து கொடுக்கக்கூடியது இந்த பரிகாரம். அதற்காகத்தான் பரிகாரங்கள் ஆச்சு. ஆனா அனுபவிச்சுதான் தீர்த்த ஆணவங்களை மாற்றக்கிறதே கிடையாது. ஆயினால்தான் புண்ணியம் பண்ணு, நல்ல காரியங்களை செய்யி, நல்லதையே பேசு, நல்லதையே கேளு, நல்லதையே சொல்லுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இதுதான் நமக்கு துணை புரியும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் சொன்னது சொன்னதுதான், போட்டது போட்டதுதான். எள்ளு போட்டால் எள்ளுதான் முளைக்கும், எள்ளு போட்டால் கொள்ளு வருமா வராது, எள்ளு போட்டோம் எள்ளுதான் எடுத்தா. அது மாதிரி அதனாலதான் நான் நல்லவையே பேசணும், நல்லவையே கேட்கணுங்கிறதுக்கு நான் பயிற்சி பண்ணிக்கிறேன். அப்படின்னு இதை அனுபவிச்சுதான் தீர்க்க முடியும் என்கிறதுதான் புராணங்களுடைய சாரம். பகவத்கீதையும் அதுதான் நமக்கு காண்பிக்கிறது. அப்படி நாம் நல்ல காரியங்களை செய்து அதை நாம் இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். நமக்கு இந்த புண்ணிய பாபங்கள் தான் நமக்கு கடைசி வரையிலும் கூட வரும். இதைதான் நமக்கு சித்தர்கள் யோகிகள் காண்பிச்சது. இதெல்லாம் இவைகளுக்கெல்லாம் முக்கியமான பலன் என்ன அப்படின்னா மோட்சத்தை அடைவது தான் பலன். மோட்சம் என்று சொன்னால் இந்த பிறப்பு இறப்பு என்கிற சக்கரத்திற்கு ஒரு முடிவு. பிறப்பு இறப்பு என்கிறது இருந்துகொண்டே இருக்கும். இதை எப்படி நிறுத்துறது அப்படின்னா இந்த புண்ணிய காரியங்கள்னாலே தான் இந்த பிறப்பு இறப்பு என்கிற சக்கரத்தை முடிக்க முடியும். நமக்கு இந்த உபனிஷத்து என்கிற பாகம் வேதத்திலே சொல்றது
அதே நமக்கு கருட புராணம் காண்பிக்கிறது கடைசியில் பகவான் சொல்ற பொழுது நாம் ஒவ்வொருவனும் முக்கியமான குறிக்கோளை என்ன வச்சுக்கணும்னா மோட்சத்தை அடையும். மாய பிறப்பருக்கும் மன்னரடி போற்றியடி சிவபுராணத்தில் இந்த பிறப்பு இறப்பை அறுக்கக்கூடியவன் ஈஸ்வரன் ஒருவன். அவரை நாம் தியானிக்கணும். ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாவிடில் நமக்கு இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திற்கு முடிவே கிடையாது. அதுதான் முக்கியமான குறிக்கோள். ஒரு விவசாயி நெல் போடுறான் வயல்ல அப்படின்னா ஒவ்வொரு நெல்மணியையும் 40 நெல்மணியாக எடுக்கணும் என்கிற குறிக்கோள்ல தான் நெல் போடுறான் வயல்ல. ஆனால் அவனுக்கு கிடைக்கிறது என்ன? நெல் மாத்திரமா கிடைக்கிறது, பதறுகிறது, வெக்கல் கிடைக்கிறது, இது இல்லாம கொசுவும் கிடைக்கிறது, பூச்சி புழு பூச்சிகளும் கிடைக்கிறது. ஆனால் இவன் போட்டது எதுக்காக? நெல்மணிக்காக தான் இவன் சாகுபடி பண்றான், நெல்லு போடுறான். அது மாதிரி நாம் ஒரே குறிக்கோள் மோட்சத்தை அடையணும்னு நாம் காரியம் பண்றோம். இது மகாபலம்னு பேர். இடையில நமக்கு பணம் நிறைய வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், மன நிம்மதி வேணும், குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணமான குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்கணும், ஆரோக்கியமாக வாழணும். இவைகளெல்லாம் அவாந்தர பலம்னு பேர். இடைப்பட்ட காலத்துல நமக்கு கொடுக்கக்கூடியதான பலன். எப்படி நம்ம விவசாயி நெல் போட்டால் நெல் அரிசியோடு கூட தவிடு, பதர், வெக்கல் இவைகள்லாம் கிடைக்கிறதோ, அதே போல கொசு புழுக்களும் நமக்கு கிடைக்கிறதோ, அதே போலதான் இடைப்பட்டு நமக்கு அவைகள் கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய குறிக்கோள் மோட்சத்தை அடைவது என்பதுதான் முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். அதற்காகத்தான் நமக்கு இந்த கர்மாக்களை வச்சிருக்கணும். அதுல இந்த ஒவ்வொரு ஜீவனும் இறக்கும் பொழுதோ இந்த மூன்று வஸ்துக்களையும் எடுத்துக்கொண்டு கிளம்புறான்னு கர்ம புராணத்தை ஆரம்பிக்கிற பகவான். அதுல கர்மகாண்டம்னு முதல்ல சொல்றேன். நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள், நாம் வைத்துக் கொள்ள வேண்டியதான கடமைகள், இதை விரிவாக காண்பிக்கிறேன். இந்த கருட புராணத்தை கேட்பதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு கருட புராணத்தினுடைய பலனை விரிவாக நமக்கு முதல்ல சொல்றார் பகவான். அப்படி சொல்றபோது நிறைய அவதாரங்கள் நான் எடுத்திருக்கேன். இந்த அவதாரங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அவதாரங்களிலேயும் தர்மத்தை காண்பிப்பதற்காகத்தான் நான் அவதாரம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். பகவத்கீதையை சொல்லும் பொழுது யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். எப்போல்லாம் தர்மத்திற்கு ஒரு கிளானி ஏற்படுறதோ, கிளானின்னா ஒரு குறைபாடு, தர்மத்திற்கு எப்போ குறைபாடு ஏற்படுகிறதோ அப்போ அதர்மம் தானாக தலைத்தோம். அப்படி மேல் வரும்பொழுது ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம், நான் என்னையே சிருஷ்டி செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். தானே தன்னை சிருஷ்டி செய்து கொள்கிறேன் எது மாதிரி அப்படின்னா, அதற்கு ஒரு உதாரணம் சிலந்தியை காண்பிக்கிறேன். சிலந்தி இருக்கு, சிலந்தி தன்னை தானே சிருஷ்டி செய்து கொள்ளும், தானே தனக்கு வேண்டிய வீடை தானே கட்டும், கட்டி அங்க இருக்கும். அது பிடிக்கலன்னா தானே அந்த நூல்களை பூரா எடுத்துக்கும். அந்த நூலை எங்கிருந்து அதை வாங்கிட்டு அப்படின்னா இன்னொரு இடத்துல இருந்து வாங்கல், தானே ஒரு இழைய தானே சிருஷ்டி பண்ணி தானே அமைச்சுண்டு. அதுபோலதான் பகவான் தானே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு தானே அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் மூன்று குறிக்கோள்கள் இருக்கு. அதாவது பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனா அர்த்தாய சம்பவ அமியுகே யுகே. பரித்ராணாய சாதுனாம், ஒவ்வொரு அவதாரங்களிலும் மூன்று குறிக்கோள்கள். சாதுனாம் பரித்ராணாய, சாதுக்களை காப்பாற்ற, சாதுக்கள் அப்படின்னா தன்னுடைய கடமைகளை செய்பவர்கள், தன்னுடைய கடமைகளை விடாமல் கூடிய வரையிலும் செய்பவர்களை காப்பாற்றுவதும். விநாசாய துஷ்கிருதாம், செய்யக்கூடாத காரியங்களை செய்பவர்களை தண்டிப்பதற்காகவும். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, இதுதான் தர்மம், இதுதான் செய்ய வேண்டிய காரியம், இவைகளெல்லாம் செய்யக்கூடாத காரியங்கள் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகங்களிலும் நான் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு காண்பிச்சிருக்கேன்.
அப்படி நான்கு யுகங்களிலும் பகவானுடைய அவதாரங்களை பார்க்கிறோம். யுகங்கள் நான்காக பிரிக்கப்பட்டது. யுகங்கள் அப்படின்னா என்ன? என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு, தேவர்களுடைய ஒரு ஆயுஷ்காலம் ஒரு யுகம், ஒரு நான்கு யுகங்கள் சேர்ந்தது, சதுர்யுகம்னு சொல்றோம். அதாவது இது எப்படின்னா, யுகம் ஒரு கணக்காகவே காண்பிச்சிருக்க. நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம், 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. அப்படி 24 மணி நேரம் ஒரு நாள் நமக்கு, 365 நாள் ஆனால் ஒரு வருஷம் நமக்கு கணக்கு. தேவர்களுக்கு எப்படின்னா, நமக்கு ஒரு வருஷம் ஆச்சுன்னா தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அதைதான் நாம் தட்சிணாயணம் உத்தராயணம்னு சொல்றோம். தட்சிணாயணம் என்றால் தேவர்களுக்கு இரவு காலம், உத்தராயணம் என்றால் தேவர்களுக்கு பகல் காலம். அப்படி தனுர்மாசம், அப்படி மார்கழி மாசம் பிறந்த உடனே தேவர்களுக்கு அந்த வெளிச்சம் ஆரம்பமாகுது. அப்படிங்கிறதுனாலேதான் மார்கழி மாதம் பிறந்த உடனே கோவில்கள் எல்லாம் பூஜை அபிஷேகங்கள் எல்லாம் செய்யணும். ஏன்னா தேவர்கள் விழித்துக் கொள்ளக்கூடியதான காலம். அப்படி தை பிறந்ததும் தேவர்களுக்கு பகல் ஆரம்பமாகும். அப்படி 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அப்படி தேவர்களுடைய கணக்கு. அப்படி தேவர்களுடைய கணக்கில், அதாவது நமக்கு 450 வருஷம் ஆச்சுன்னா தேவர்களுக்கு 1 வருஷம்னு கணக்கு. இப்படி இந்த கணக்கெல்லாம் பார்த்தா நாம் எவ்வளவு அல்பாயுசா இருக்கும் அப்படின்னு தோணும். நாம் வாழக்கூடிய காலம் பார்த்தா ரொம்ப அல்பாயுசம். தேவர்களுக்கு நமக்கு 450 வருஷங்கள் ஆச்சுன்னா தேவர்களுக்கு 1 வருஷம். அப்படி தேவ வருஷத்துல 4000 வருஷம், ஆத்யம் 400, அந்தம் 400, அப்படி மொத்தம் 4800 வருஷம் ஆச்சுன்னால் கிருதயுகம் என்ற பெயர். இரண்டாவது திரேதாயுகம். தேவ வருஷத்துல 3000 ஆண்டுகள், ஆத்யம் 300, அந்தம் 300, 3600 வருஷம் தேவ வருஷத்துல ஆச்சுன்னா திரேதாயுகம்னு பெயர். அடுத்தது துவாபர யுகம், 2000 வருஷம், தேவமானத்துல தேவர்களுடைய கணக்குப்படி 2000 வருஷம், ஆத்யம் 200, அந்தம் 200, 2400 வருஷம் துவாபர யுகம். அடுத்தது கலியுகம். கலியுகம்ங்கிறது தேவ வருஷங்களிலே 1000 வருஷம், ஆத்யம் 100, அந்தம் 100, 1200 வருஷம் கலியுகம் அப்படின்னு கணக்கு செய்து 4 யுகங்களாக பிரித்திருக்கு. இந்த 4 யுகங்களிலும் நம்முடைய உடல் அனைத்துமே மாறுபடும். இதைதான் நமக்கு புராணங்கள் விரிவாக காண்பிக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது, பிரதேது அஸ்திகதா பிராணாக திரேதாயாம் மாம்சம் ஆசிரிதாக துவாபரே ருதிரஞ்செய்வ கலவுது அன்னாதிஷு ஸ்திதாக என்று காண்பிக்கிறார். அதாவது நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது பிராணசக்தி, உயிர். உயிர் இருக்கிற வரையிலும் தான் மனிதன் என்று சொல்றோம். உயிர் போயிடுச்சுன்னா பேர் வேறு. உயிர் இருக்கிற வரையிலும் மனிதன் சொல்றோம். இந்த மனிதன் சொல்வதற்கு இந்த உயிர் சக்தி வேணும். இந்த உயிர் சக்தி எங்க இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படும். கிருதேது அஸ்திகதா பிராணாக, கிருதயுகத்துல உயிர் சக்தி எங்க இருக்குன்னா எலும்புல இருக்கு. திரேதாயாம் மாம்சம் ஆசிரிதாக, திரேதாயுகத்துல நம் உடல்ல உள்ள மாம்சத்துல உயிர் சக்தி இருந்தது. துவாபரே ருதிரம் செய்வ, துவாபர யுகத்துல ரத்தத்துலதான் உயிர் சக்தி இருக்கு. கலவுது அன்னாதிஷு ஸ்திதாக, இந்த கலியில நாம் சாப்பிடக்கூடியதான உணவில் தான் உயிர் சக்தி இருக்கு. ஆகையினாலேதான் நாம் சாப்பிடாம இருந்தால் இறந்து போயிடும். வியாதி வந்தால் கூட இருக்கிறது இல்லை, ஆஸ்பத்திரியில போயிருப்போம், மருந்து மாத்திரை சாப்பிட்டு உயிர் வாழும். ஆனால் ஒருத்தர் இறந்து போறதுக்கு என்ன காரணம்னா, உயிர் சக்தி உள்ள இல்லாத உணவு சாப்பிட்டானே இறந்து போயிடும். நாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அனைத்துமே உயிர் சக்தி இல்லாத பொருட்கள். பழைய நாள்ல இந்த வருஷ சாமான்கள்னு வாங்குறது, பருப்புகள், சீரகம், மிளகு, கடுகெல்லாம் 1 வருடத்திற்கு வாங்குறது. இந்த சிவராத்திரி ஆன உடனே வரும். அப்படி வாங்கி வச்சா 1 வருஷத்திற்கு கெடாமல் இருக்கும். அப்படி 3 மாதத்திற்கு 1 தடவை வெயில்ல திறந்து வைக்கணும். ஏன்னா அந்த வெயில் அதுல படணும், ஆக்சிஜன் காத்து படணும். அந்த காத்தும் வெயிலும் வெளிச்சமும் பட்டா அதில் உயிர் சக்தி அப்படியே இருக்கும்.
அதை அப்படி வெயில்ல வைக்காமல் ஒரு டப்பாவில பருப்பை வச்சு ஒரு 3 மாசம் 4 மாசம் மூடியே வச்சா அதுல வண்டு வரும். அதுல எங்க இருந்து வண்டு வந்தது அப்படின்னா அந்த பருப்பே ஒரு வண்டை சிருஷ்டிக்கிறது, இந்த பருப்பே ஒரு வண்டை உற்பத்தி பண்றது. ஏன்னா அதுக்கு அந்த உயிர் சக்தி இருக்கு அந்த பருப்பு, அந்த பருப்பே ஒரு வண்டை சிருஷ்டி பண்ணுது. அந்த உணவு தான் நாம் சாப்பிடுறோம். அந்த உயிருள்ள உணவை நாம் சாப்பிட்டதுனாலே தான் ஆரோக்கியமாக வாழும். அந்த ஒருவருடைய காலம் அதுல உயிர் சக்தி இருக்கும். அதுக்கு திறந்து வைக்கலன்னா வண்டு வந்துடும். அதனால திறந்து வச்சு அப்பப்போ அதுல காத்து படணும், வெளிச்சமும் காத்தும் படணும். அதுதான் உயிர் சக்தி. இப்போ நாம் சாப்பிடக்கூடியதான உணவு எல்லாம் பார்த்தா அனைத்தும் மாவுகள் தானே, பால் பவுடர்கள் அனைத்தும் மாவுகள். இந்த மாவெல்லாம் திறந்து வச்சா என்ன ஆகுனா கட்டிக்கிட்டே போயிடும், திறந்தே வைக்க கூடாது. ஒரு பாட்டில் ஒரு பால் பவுடர் ஒண்ணு இருக்குன்னா நல்லா இறுக்கமா மூடி வைக்கணும், காத்தும் படக்கூடாது வெளிச்சமும் படக்கூடாது. காத்தும் வெளிச்சமும் பட்டதானா கட்டிக்கிட்டே போயிடும், கெட்டு போயிடும். அது காத்தும் வெளிச்சமும் படாமல் மூடி வச்சா 4 வருஷம் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா அது இறந்த பொருள், எத்தனை வருஷம் வச்சாலும் அப்படியே இருக்கு. திறந்து வச்சா வீணாத்து. அப்போ நாம் அப்ப சாப்பிட்ட உணவும் இப்ப சாப்பிடுற உணவும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல ஒரு உயிர் சக்தியுமே கிடையாது. அப்போ நாம் எப்படி உயிர் வாழ முடியும்? நிச்சயமா வாழ முடியாது. அதுதான் நாம் டிபாசிட் சாப்பிடுவோம். உயிர் உள்ள ஒரு உணவுப் பொருட்களை நாம் சாப்பிடணும். அந்த நாம் சாப்பிடக்கூடிய உணவுல தான் ஆயுள் பலம் இருக்கு, நம்முடைய ஆயுஷ்காலம் இருக்கு, உயிர் சக்தி இருக்கு என்று புராணம் வந்து காண்பிக்கும். இது கேட்பதற்கு சுவாரஸ்யமா இருக்கு. இதற்கு என்ன ஆதாரம்னா பார்க்கலாம். அப்படி புராணங்கள்ல சரித்திரங்கள்லாம் பார்த்தா ஒண்ணும் வேண்டாம், மகாபாரதத்துல பார்க்கலாம். மகாபாரதத்துல திரௌபதியும் ஒரு சபதம் பண்றான், அந்த துரியோதனனுடைய ரத்தத்தை கேசத்துல தடவிக்கிற வரையிலும் நான் முடிஞ்சு கொள்ள மாட்டேன்னு சபதம் பண்றா திரௌபதி. மகாபாரதம் கேசத்தை அவுத்து விட்டுக்கிறார். துரியோதனனுடைய ரத்தத்தை என்னுடைய கேசத்துல தடவிக்கிற வரையிலும் நான் தலையை முடிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னா துரியோதனனுடைய ரத்தம் என்ன தேங்காய் எண்ணெயா அப்படின்னா இல்ல, துரியோதனனுடைய ரத்தத்துலதான் உயிர் சக்தி இருக்கு. அந்த உயிர் துரியோதனன் யாருன்னா தன் கணவருக்கு பங்காளி. என்னுடைய கணவருடைய பங்காளி இறந்து போகணும்னு ஒரு பெண் சொன்னால் அந்த குடும்பமே அழிந்து போயிடும். அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் திரௌபதி துரியோதனனுடைய ரத்தத்தை கேசத்தில் தடவிக்கொள்கிறேன் சொல்றான். ஏன்னா அவன் இறந்து போனால்தான் அவனுடைய ரத்தத்தை எடுக்க முடியும். ரத்தத்துலதான் உயிர் சக்தி இருக்கு, அவனுடைய ரத்தமானது வெளியில வந்தால் உயிர் போயிடும் அப்படிங்கறதான் அவர் சொல்றான் திரௌபதி. அப்படி புராணங்கள்லே பார்க்கும். அது போல் ததீச்சி என்கிற ஒரு மகர்ஷி இருந்தார். அவர் எப்பொழுதும் தவம் பண்றதுதான் அவன் தேவை. 24 மணி நேரமும் வருடம் பூராவும் தவம் பண்ணி கொண்டே இருந்தார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் வந்து யுத்தம் எல்லாம் ஜெயமான பிறகு தேவர்கள் தன்னிடத்துல உள்ள ஆயுதங்களை எங்காவது ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு வரும்பொழுது எங்க கொண்டு போய் வைக்கிறது? 24 மணி நேரமும் யாரு வீட்லயே இருக்கானோ அவன் வீட்டுல கொண்டு போய் வைக்கணும். வீட்டை பூட்டின வெளியில போனாலும் திருட்டு போயிடும். வீட்லயே யார் இருக்கான்னு பார்த்தா இந்த ததீச்சி மகர்ஷி இருக்க, எப்பொழுதும் வீட்லயே இருக்க, தவம் பண்ணி கொண்டே இருக்க, அவர்கிட்ட கொடுத்து வைப்போம் அப்படின்னு அனைவரும் வந்து தன்னிடத்துல உள்ள ஆயுதங்களை பூரா அவர்கிட்ட கொண்டு வந்து வச்சார். அவர் சொன்னார், இதெல்லாம் எனக்கு எதுக்குயா, இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், உங்க பக்கத்துல வைக்கணும், நீங்க தவம் பண்ணிக்கொண்டே இதையும் சேர்த்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படி பக்கத்துல வச்சுட்டு போயிட்டேன். அது எங்கும் போகல, அப்படியே இருந்தது. திரும்பவும் ஒரு யுத்தம் வந்தது. அப்படி யுத்தம் வரும்பொழுது ஆயுதங்கள் வேணுமே அப்படின்னு ததீச்சி மகர்ஷியை தேடி வந்தா அதுக்குள்ள பார்த்தா அந்த ஆயுதங்கள் பூரா துருப்பிச்சு போயிடும், மண்ணில் வச்சுட்டு போனதுனால. உடனே அனைவருமா சேர்ந்து அவர் சத்தம் போட்டான், என்னையா உங்க நம்பி இதெல்லாம் வச்சுட்டு போனா இப்படி இப்படி பண்ணிவிட்டேரு, எனக்கு என்னையா தெரியும், இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் முதல்லயே சொன்னேனே அப்படின்னா எடுத்து தொடர்ச்சியாக வைக்கணும். எனக்கு இதுவா வேலை, நான் தவம் பண்ணி கொண்டிருக்கேன், இங்க வச்சுட்டு போறேன்னா வச்சுட்டு போன நான் சொன்னேன், இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா. இப்ப எங்களுக்கு ஆயுதம் வந்துட்டது, இப்ப எங்களுக்கு யுத்தம் வந்துட்டது, ஆயுதம் வேணுமே எங்களுக்கு அப்படின்னு நீர்தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். என்னிடத்துல ஆயுதம் கிடையாது. உடனே நேரம் பிரம்மா இடத்துல போனார் இருந்தார். போயிட்டு இது மாதிரி என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் துருப்பிடிச்சு போயிட்டு ஆயுதம் வேணுமேனு பிரம்மா சொன்னார். இது நல்ல சரியான சமயம், அவர் எப்பொழுதும் தவம் செய்து கொண்டே இருக்க, அந்த தவம்
பண்ணக்கூடியதான சக்தி பூரா அவருடைய முதுகெலும்புல இருக்கு. நாம் செய்யக்கூடியதான தபஸ் தவம் பண்றோமே, அது அனைத்தும் நம்முடைய நரம்புகள்ல ஏறது. அந்த நரம்புகள் எலும்புகள்ல பிணைக்கப்பட்டுள்ளது. அவர் தவம் பண்ணக்கூடியதான சக்தி பூரா அவருடைய முதுகெலும்புல இருக்கு. அவருடைய முதுகெலும்ப வாங்கு, அதை வாங்கி யுத்தம் பண்ணுங்கம்மா. உடனே வந்து புத்திரன் கேட்டான், நீ என்னுடைய ஆயுதம் துருபிடிச்சு போய் வீணா போனதற்கு நீர் தான் முக்கியமான காரணம், நீர் தான் எனக்கு ஆயுதம் தரணும் அப்படின்னு கேட்டேன். நான் என்ன ஆயுதம் தர முடியும், என்ன தரணும்னு கேட்டேன். அப்போ இந்திரன் சொன்னார், உன்னுடைய முதுகெலும்ப குருதம் அப்படின்னு உடனே கொடுத்து எடுத்துக்கோ. உடனே அங்கேயே ஆபரேஷன் பண்ணி அவருடைய முதுகெலும்ப எடுத்துட்டு போயிட்டேன். அப்பவும் அவர் உயிரோடு இருந்தார். ஏன்னா அப்போ இது நடந்தது வந்து த்ரேதாயுகம், மாம்சத்துலதான் உயிர் சக்தி. ஆகையினாலேதான் அவருக்கு அப்புறமும் தவம் பண்ணி கொண்டிருந்தார் முதுகெலும்பு இல்லாமலே அப்படின்னு புராணங்கள்ல வருது. அப்படி அது மாதிரி இந்த கலியுகத்துல அன்னாதிசிஷ்டுக்காக நாம் சாப்பிடக்கூடியதான உணவில் தான் உயிர் சக்தி இருக்கு அப்படின்னு இந்த கலியுகத்துல சொல்லப்பட்டு. ஆகையினாலேதான் நாம் சாப்பிடக்கூடியதான உணவு ஆரோக்கியமான உணவாக இருக்கணும், உயிர் சக்தி உள்ள உணவாக இருக்கணும் என்று வலியுறுத்தி காண்பிக்கிறது இந்த கலியுக தர்மங்கள்ல சொல்லப்பட்டது. அப்படி நான்கு யுகங்களாக பிரித்து இந்த கலியுகத்துல நாம் மன அமைதியை பெறுவதுங்கிறதான் முக்கியமான நோக்கமாக நமக்கு இருக்கணும். இந்த மன அமைதியை பெறுவதற்கான வழிகள் முதல்ல இந்த தர்ம காண்டத்துல கருட புராணத்துல சொல்லப்படும். நாம் இந்த நல்ல காரியங்கள் செய்ய செய்ய நமக்கு கிடைக்கக்கூடியதான முதல் லாபம் எதுன்னா மன அமைதி. நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்துட்டு ராத்திரி படுத்துட்டா உடனே தூங்கணும், தூங்க நல்லா அசந்து ஒருத்தனுக்கு தூக்கம் வருதுன்னா புண்ணியம் பண்ணினவன் அப்படின்னா. இப்படி மனசீவான திரஷ்டவியம், மனம் ஒருவனுக்கு உறுதியாக இருந்தா வேற எந்த இந்திரியங்கள் வேலை செய்யாவிடனும் நஷ்டமாக வாழ்க்கை நஷ்டமாக. இந்த மன உறுதிங்கிறது கம்மியாக இருப்பதனாலேதான் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப மனசு பரபரக்கிறது, ரொம்ப படபடப்பு வருது, என்ன செய்யறதுன்னு தெரியாம நாம் திண்டாடுறோம். இந்த மன அமைதியை பெறுவதற்காகத்தான் நாம் சித்தர்களுடைய சன்னிதிகளுக்கு யோகிகளுடைய சன்னிதிகளுக்கு போறோம். இப்ப யோகிகளுடைய சன்னிதிகள்லாம் சமாதின்னு வைக்கப்படுறத பார்க்கிறோம். ஏன் சமாதின்னு வைக்கப்படுறது? ஒருவர் சன்னியாசி ஒருவர் இருக்காருன்னா அவருடைய சமாதின்னு வைக்கிறத பார்க்கிறோம். சதாசிவ பிரம்மேந்திரன் நெல்லூர்ல இருக்க அப்படி சித்தர்களுடைய சன்னதிகள் எல்லாம் பார்க்கிறோம். ஏன் சமாதின்னு வைக்கிறோம்னா அவர்களிடத்துல உள்ள அந்த மன அமைதியை நாம் பெறணும் என்பதற்காகத்தான் நாம் அங்க போறோம். அந்த சன்னதியில போய் நாம் அமர்ந்து கண்ணை மூடி அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தா நமக்கு பதில் கிடைக்கும். அப்படி இந்த சித்தர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்க்கிறோம். காஞ்சி மகாஸ்வாமிகள் இருந்த பெரியவர், அவருடைய அனுபவத்துல கொண்டு பார்க்கிறோம். ஒரு கணவர் மனைவி பிரதோஷ காலம், அந்த சமயத்துல பழங்கள் எல்லாம் நிறைய வாங்கி வந்து அவரிடத்துல வச்சு நமஸ்காரம். அவர் இருக்க சொன்னார், பிரதோஷ கூட நடக்கிறது இருந்தார். அப்படி பிரதோஷ பூஜை எல்லாம் முடிந்த பிறகு 9 மணிக்கு மேல கூப்பிட்டு அமர்த்தி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அந்த பழங்கள் எல்லாம் வச்சு அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ண உடனே ரெண்டு பேரும் போன்னு அழ ஆரம்பிச்சு, ரெண்டு பேரும் அழுத. உடனே அருகில் இருக்கிறவர்கள் அழாமல் சொல்லணும் அப்படின்னார். உடனே பெரியவர் கை காண்பிச்சு பேசாமல் இருந்தார். அப்படி ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு, அவர்கள் அழுது முடிச்சார். அழுது முடிச்ச பிறகு என்ன விஷயம் ஒண்ணுல ஒரு சிக்கல் வந்துட்டது குடும்பத்துல அப்படின்னு. என்ன, எங்களுக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்யணும்னு தீர்மானிச்சிருக்கோம். யாருக்கு கல்யாணம் பண்றதுன்னு பார்க்கும்பொழுது என்னுடைய மைத்துனன் பையனுக்கு தீர்மானிச்சு, அதாவது மாமா பையனை கல்யாணம் செய்துக்கிறதாக தீர்மானிச்சு என்னுடைய மைத்துனனுடைய பையனுக்கு செய்யணும்னு நிச்சயதார்த்தம் செய்து பத்திரிகையெல்லாம் போட்டாச்சு. கல்யாணம் பத்திரிகையும் போட்டு அடுத்த மாசம் கல்யாணம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்றைய தினம் அந்த பொண்ணு என்னுடைய தங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அந்த பொண்ணு சொல்றேன், அதாவது அத்தை பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இது ரொம்ப சிக்கலா போயிட்டு, ரெண்டுமே சொந்தம், மாமா பையனுக்கு கல்யாணம் செய்யணும்னு தீர்மானிச்சாச்சு அப்படி பண்ணணும், ஆனால் அந்த பொண்ணும் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றேன்.
ரெண்டுமே சொந்தமா இருக்கு, எப்படி தீர்மானிக்கிறதுன்னு எங்களுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு, ஒரு தீர்வு தெரியல அப்படின்னு சொன்ன. அப்போ பெரியவர் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே தங்கிடுங்க, ஒண்ணுமே அதுக்கு ஒன்றும் பதிலே சொல்லலை, இங்கேயே தங்கிடுங்க. அவர்கள் ஒண்ணுமே சொல்லல, அந்த சங்கிலே இருந்துட்டு அன்னைக்கு ராத்திரி அங்கேயே இந்த மடத்திலேயே படுத்துட்டு கால வேளையில எழுந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்துன்னு வந்து பெரியவருக்கு நமஸ்காரம் பண்ணி, ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு தீர்வு கிடைச்சிட்டது, பெரியவருடைய அனுகிரகம் தீர்வு கிடைச்சிட்டதுன்னு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பினேன். இந்த சுத்தி இருக்கிறவர்களுக்கு இவர் என்ன தீர்வு சொன்னார் தெரியவே இல்லையே, ராத்திரி ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ராத்திரி அவர்கள் அந்த சிக்கலை வந்து சொன்னான், மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நாங்க தீர்மானிச்சிருக்கோம், அந்த பொண்ணு அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார், இதுல எதை நாங்கள் தீர்மானிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற கேள்வியோடு நிற்கிறது. பெரியவர் அவர்களுக்கு ஒன்றும் தீர்வு சொல்லல, படுத்துக்கோ சொல்லிட்டார், படுத்துட்டார், காலையில் எழுந்து வந்தா எங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கோ, பெரியவருடைய அனுகிரகம், நாங்கள் கிளம்புறோம்னு அந்த அக்ஷத பிரசாதங்கள் எல்லாம் வாங்கிட்டு வெளியிட்டு. சுத்தி இருக்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய சந்தேகமா இருந்தது, எப்ப சொன்னார் இவர் பதில் சொன்னார் தெரியலையே, என்ன பதில் சொன்னார் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டுமே சொந்தம், மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானிச்சாச்சுன்னா அந்த பொண்ணு வேற பையனை மனதில் நினைச்சிருக்கு. இது ஒரு நாளைக்கு அந்த பையனுக்கு தெரிய வந்ததுன்னா வேற ஒரு பையன் நீ மனசுல தானே நினைச்சேன்னு வந்துருமே அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லப்பா, உனக்கு கல்யாணம் பண்றதா இல்லை, அவளுக்கு அத்தை பையனை கல்யாணம் பண்றேன்னா மைத்துனனோடு சண்டை வரும். இதுக்கு என்ன தீர்வு பெரியவர் சொல்ல போறாரு கேட்டு இருந்தா தீர்வு ஒண்ணுமே தெரியல, எங்களுக்கு பதில் கிடைச்சிட்டதுன்னு அவர்கள் கிளம்பினார். இவர்களுக்கு அது என்ன கேள்வின்னு என்ன பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உடனே எல்லாருமா வெளியில வந்து பெரியவர் உங்களுக்கு என்ன தீர்வு சொன்னார் அப்படின்னு கேட்டோம். இல்ல, எங்களுடைய மனசே எங்களுக்கு பதில் சொல்லிட்டது அப்படின்னு சொன்னோம். என்ன பதில் கிடைச்சது அப்படின்னா, இப்ப இந்த சிக்கலுக்கு யார் காரணம், அந்த பொண்ணு தான் காரணம். பொண்ணுகிட்ட முதல்ல கேட்டோம், மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டோம், பண்ணிக்கிறேன்னு சொன்னாருன்னா நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி கல்யாண பத்திரிக்கை போட்டாச்சு. இப்ப மாமா பையன் வேண்டாம் அத்தை பையனை தான் நான் விரும்புறேன்னு சொல்றது இந்த பொண்ணுதான், இந்த சிக்கலுக்கு பொண்ணுதான் காரணம். இந்த பொண்ணுகிட்டயும் அந்த பொறுப்பை விட்டுருக்கோம், நாங்க மாமா பையனை கல்யாணம் பண்ண தீர்மானிச்சிருக்கோம், நீ அத்தை பொண்ணை விரும்புற, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது நீ அவங்கள்ட்டயே பேசி தீர்மானம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நாங்க தீர்மானம் பண்ணிடுவோம். அவர்களுடைய மனசே அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னா, அந்த யோகியனுடைய சன்னிதி, அதற்காக தான் நாம போறோம், சித்தர்களுடைய சன்னிதிக்கு போகணும், ஞானிகளுடைய சன்னதியில போய் நமக்கு மனசுல ரொம்ப கவலைகள் அதிகமா இருந்தா அது மாதிரி உள்ள சன்னதிக்கு போய் அமர்ந்து கண்ணை மூடிட்டு 10 நிமிஷம் இந்த கவலைய பூரா சொல்லணும், சொன்னா அந்த கவலைக்கு பதில் கிடைக்கும். அதுக்காகத்தான் சமாதி எல்லாம் வச்சு நமக்கு முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது, எல்லோருக்கும் சமாதின்னு வைக்கிறது, சில பேருக்கு தான் சமாதின்னு வச்சு, ஏன்னா அந்த மனோபலம்ங்கிறத அவர்களிடமிருந்து தான் நாம் பெற முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்படி ஒவ்வொருடைய நாயன்மார்களுடைய சரித்திரங்களிலேயும் ஆழ்வார்களுடைய சரித்திரங்களிலேயும் பார்க்கலாம், அப்படி மனோபலத்தை நாம் அவர்களிடமிருந்துதான் பெற முடியும். அதற்கு நாம் செய்யக்கூடியதான தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் துணை புரியும். ஒரு சித்தருடைய சன்னிதிக்கு போய் நாம் இந்த கவலையை சொல்லணுங்கிற எண்ணம் நமக்கு வரணுமானால் நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம், இல்லைன்னா எங்கெங்கேயோ போவோம், யாரோ ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் கேட்போம் இப்படி இருக்க இதுக்கு என்ன செய்யலாம்னு. இப்ப சைக்காலஜிஸ்ட் ஜுரத்துக்கோ டயாபிட்டிஸ்கோ டாக்டர்களோட சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கள் தான் அறிஞ்சோம், ஏன்னா எல்லோருமே அறப்பைத்தியமாக தான் தெரியணும் உலகத்தில். ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சித்தர்களுடைய சன்னதியில போய் அமர்ந்து இந்த கவலைகளுக்கெல்லாம் எனக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து யோஜனை பண்ணா பதில் கிடைச்சோம். அப்படி இந்த மனோபலத்தை நாம் அடையணும் என்பதை நமக்கு இந்த கருட புராணம் ரொம்ப வலியுறுத்தி காண்பிக்கிறது. இப்படி இதுவரையிலும் இந்த கருட புராணம் என்கிற புராணம் நமக்கு என்னென்ன தகவல்களை ஆரம்பமாக சொல்கிறது அப்படிங்கிறத இன்றைய தினத்துல பார்த்தோம். நாளைய தினம் ஒவ்வொரு ஜீவனும் கிளம்பி எங்கு போறான் என்கிற தகவல்களை அடுத்த அத்தியாயத்திலே ஆரம்பித்து கருட புராணம் சொல்கிறது, அது நாளைய தினத்துல பார்க்கலாம் சொல்லி இதோடு ஸ்வஸ்திப்ரஜாப்யஹரிபாலயந்தான்யாயேதமார்க்கேஹமஹீஷாஃ.
அதனா சுகனா சந்தோ ஜீவம் புஷரதாம்சதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.